ஹாய் ஸ்டூடெண்ட், எக்ஸசைஸ் 1.4ல் தேர்ட் செம் பாருங்கள். தேர்ட் செம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கெமிஸ்ட்ரி ஹேஸ் ஒன் சொல்யூஷன் இஸ் 50% ஆஃப் ஆக்சைடு அண்ட் அனதர் சொல்யூஷன் விச் இஸ் 25% ஆஃப் ஆக்சைடு. ஹவு மச் ஈச் சுட் பி மிக்ஸ்டு டு மேக் 10 லிட்டர் ஆஃப் 40% ஆக்சைடு சொல்யூஷன். அப்போ கிவன் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு சொல்யூஷன்ஸ் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, 50%ல் ஒரு சொல்யூஷன் இருக்குது, 25%ல் ஒரு ஆக்சைடு சொல்யூஷன் இருக்குது. அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, 10 லிட்டர் வந்து கொண்டு வரணும். அது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சைடு இருக்குன்னா, ஆஃப் 40% ஆஃப் ஆக்சைடு. அப்போ இதை என்ன யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கிராமர் ரூல் யூஸ் பண்ணி இது சால்வ் பண்ணி கொண்டு வர போகிறோம். அப்போ கிராமர் ரூல் சால்வ் பண்ணுறோம்னா, நம்ம சம் வேடிங்காக எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற டைம் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ லெட் என்ன எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் லிட்டர் ஆஃப் 50% ஆக்சைடு அண்ட் 25% அண்ட் ஒய் லிட்டர் ஆஃப் 25% ஆக்சைடு. ஓகேங்களா, எடுத்தாச்சு. இது இந்த ரெண்டு ஆக்சைடு என்ன செய்யறோம் அப்படின்னா, மிக்ஸ் பண்ணி 10 லிட்டர்னு கொண்டு வரோம். அப்போ இந்த ஆக்சைடு, அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10னு மாறிடும். அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1னு வந்து நம்ம வச்சுக்கலாம். அப்போ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனை எடுத்துகிட்டு அங்கே ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது அந்த எக்ஸுங்கிற லிட்டர் எவ்வளோ இருக்குது, ஒய்ங்கிற சொல்யூஷன் வந்து எவ்வளோ லிட்டர் இருக்குன்னு ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இதை எப்படி ஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இது எப்படி அகெயின் இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம், என்ன ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, 50% ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னா, எதில் ஆக்சைடு இருக்குன்னா எக்ஸில் இருக்குது, ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா 25% ஆஃப் எதில் இருக்குது அப்படின்னா ஒயில் இருக்குது. ஈக்குவல் டு ரெண்டு மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு என்னென்னா 40%ல் சொல்யூஷன் வேணும். அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் ஃபைன் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய், அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வழி வந்து நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் ஈக்குவேஷன் நம்பர் 1ல. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே பர்சன்டேஜ் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக் நம்ம டிவைட் பை 100 வந்து போட போகிறோம். அப்போ 50 பை 100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 25 பை 100 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 40 பை 100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிற டைம் வந்து 10னு நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா, அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு எல்லா டினாமினேட்டர் டைமும் பாருங்கள், எல்லாத்துலேயும் வந்து காமனாக வந்து நம்மளுக்கு 100 இருக்குது. அப்போ அந்த 100 வெளியெடுத்துட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 100 ஹோல் 100 எல்லாமே கேன்சல் ஆகிரும். அப்போ ரிமைனிங் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும், 50x ப்ளஸ் 25y ஈக்குவல் டு 400 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதில் வந்து நம்மளுக்கு காமன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, டிவைடர் பை 25ல டிவைட் பண்ணிக்கலாமா. அப்போ டிவைடர் பை 25 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். அப்போ இங்கே 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 16ங்கிற டைம் கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா நம்ம. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் 2 எடுத்துக்கோங்க. 1 அண்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10னு இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்னா, 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன டைம் இருக்குது அப்படின்னா, ஈக்குவல் டு 16ங்கிற டைம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கான். அப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்ச ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்துகிட்டு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ 1 1 2 1ங்கிற டைம் கிடைக்கும். இன்ட்டு எக்ஸ் ஒய் டைம் வந்து எக்ஸ் ஒய் ஃபைன் பண்ணுற எக்ஸ் டைம் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டைம் என்ன இருக்குது அப்படின்னா, 10 16ங்கிற டைம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ டெல் வந்து என்ன வேலை எடுத்தோன்னா, ஏவோட வேலை தான் டெல் எடுக்க போகிறோம். அப்போ ஏவோட வேலை டெல் எடுத்தோம் அப்படின்னா, டெல் ஈக்குவல் டு டிடர்மெண்ட் ஆஃப் 1 1 2 1. அப்போ இதுக்கு டிடர்மெண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணோம் அப்படின்னா, இந்த டைனோல் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி இந்த டைனோல் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 1 மைனஸ் 2னு கிடைக்கும்.
அப்போ ஈக்குவேஷன் என்ன ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னா மைனஸ் ஒன்றுங்கிற டேர்ம் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடும். அடுத்து டெல் எக்ஸ் பாருங்கள், டெல் எக்ஸ் வந்து நம்ம என்ன செய்வோம், டெல் எக்ஸோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு காலத்தை எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா 10, 16 இங்கே வந்து 1, 1 டேர்ம் அப்படியே தான் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ டெல்லோட வேல்யூ ஃபைன் பண்ணால் 10 - 16 கிடைக்கும். அப்போ 10 - 16 போகிறப்ப ஆன்சர் என்ன கிடச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து -6 கிடச்சிடும். ஓகேங்களா, அடுத்து டெல் ஒய் ஃபைன் பண்ணிடலாமா, இப்போ டெல் ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய்ங்கிற டேர்ம் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் காலத்தை அப்படியே வச்சுக்கலாம், 1, 1, 2 செகண்ட் காலம் மட்டும் எப்படி சேஞ்ச் ஆகும், கான்ஸ்டன்ட் டேர்ம் 10, 16 வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ இதுக்கு வேல்யூ ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டையும் வந்து -16 - 20 கிடைக்கும். அப்போ இதோட வேலையை வந்து -4 கிடைச்சோம். ஓகேங்களா, இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து எக்ஸ் வந்து எப்படி ஃபைன் பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல்லுங்கிற டேர்ம் போடுவோம். ஒய்ங்கிற டேர்ம் வந்து எப்படி போடுவோம் அப்படின்னா டெல் ஒய் பை டெல்லுங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் டேர்ம் ஃபைன் பண்ண அப்படின்னா எக்ஸ் டேர்ம் வந்து மைனஸ் டெல் எக்ஸ் வந்து -6 பை என்ன டேர்ம் இருக்குது அப்படின்னா -6 பை டெல்லு வந்து -1. அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா +6 கிடைக்கும், +6. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒய் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா -4 - -1. அப்போ வேல்யூ வந்து என்னென்னா +4 கிடைச்சோம். அப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் தான் 50%. அப்போ 6 லிட்டர் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் 50% ஆக்சைடு இருக்கும். அண்டு நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒய்ங்கிற டைம்னா 4 லிட்டர். அப்போ 4 லிட்டர்ஸ் ஆஃப் 25% ஆக்சைடு ஆக்சைடு என்ன 2B மிக்ஸ்டு டு கெட் எத்தனை லிட்டர் நம்மளுக்கு ஃபைன் பண்ணா 10 லிட்டர், 10 லிட்டர் ஆஃப் 40% ஆக்சைடு. ஓகேங்களா, இதை வந்து நம்ம ஃபைன் பண்ணுறக்கூடிய ஆன்சர். அப்போ